அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகு இதில் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது அமரர் கல்கியோட பொன்னியின் செல்வன் பாகம் 2 சுழற்காற்று. சோழ மன்னர்களை பற்றின விவரமான செய்திகள் முதல் பாகத்தோட சுருக்கம். அப்புறம் இரண்டாம் பாகத்தில் இலங்கையில் இருக்கிற இடங்கள் பற்றின விரிவான விளக்கம். இது எல்லாத்துக்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 2 அத்தியாயம் 29 யானை பாகன். இப்போ தம்பள்ளைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால், அதாவது இந்த கதை நடந்த காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால், வலகம்பாகு அப்படின்னு ஒரு சிங்கள அரசன் வந்து ஒருத்தன் இருந்தான். கிமு 104 அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு இன்னொரு பேர் வந்து வட்டகாமினி அபயா. இந்த வலகம்பாகு காலத்துலேயும் தமிழர் படை வந்து இலங்கை மேலே போர் தொடுத்து போச்சான். அப்போ இந்த வலகம்பாகு என்ன பண்ணான் அப்படின்னா, தலைநகர்லேருந்து தப்பிச்சு ஓடி தம்பள்ளை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு மலை குகையில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு போய் அனுராதபுரத்தை கைப்பற்றினான். அவனுக்கு வந்து இந்த அபயம் கொடுத்துருந்தது, வசிக்க இடம் கொடுத்துருந்தது வந்து அந்த மலையில் இருக்கிற ஒரு குகை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் குடஞ்சி எடுத்து கோயிலாக்குனான். புத்த பெருமான்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குகைக்குள்ளே சின்னதும் பெருசுமாக நிறைய புத்தர் சிலைகள்லாம் நிர்மாணித்தான். இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா, இந்த வலகம்பாகு வந்து எப்படி வந்து அரசனானா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து யார் அரியாசனம் ஏறப்போகிறது அப்படின்னு ஒரு குழப்ப நிலை இருக்குது. பட்டத்து யானை யார் கழுத்தில் மாலை போடுதோ அவனை வந்து அரசனாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஏழையை தேடி பிடிச்சி மாலையை போட்டுருச்சு யானை. அவன் யான் வேற யாரும் இல்லை, வஞ்சகர் கண்ணில் மாட்டாமல் அஞ்ஞாதவாசம் பண்ண அவன் வந்து விஜயன் வழி வந்து இளவரசன்தான். வட்டகாமினி அப்படிங்கிற பேரோட வந்து ராஜாவானான். மறுபடியும் படை வந்தப்போ ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி நிலைமையெல்லாம் வந்துருச்சு. தம்பளை மலை குகையில் வந்து தஞ்சமுகந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம். அதோட விளைவு அந்த குகையை வந்து உலகமே வியக்கிற மாதிரி ஒரு கலை களஞ்சியமாக்கிட்டான். அங்கே 100க்கணக்கான புத்தர் சிலைகள் இருக்குமா, அதை நிர்மாணித்த சிற்பிகளுக்கு அவங்க சிற்ப திறமையை வந்து முழுசாக காட்டிட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்து வரவே இல்லை. அதனால் இந்து தெய்வங்களோட படிமங்களையும் இந்த புத்த சிலைகளுக்கு நடுவில் வச்சு விட்டாங்க. அந்த அற்புதமான சிற்பக்கலை அதிசயங்களை நம்ம இன்றைக்கும் தம்பள்ளை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற குகை கோவிலில் வந்து பார்க்கலாம். வந்தியத்தேவனுக்கு அந்த புண்ணிய ஸ்தலத்துக்குள்ளே வந்தப்போ ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் புது மலர்களோட நறுமணம் அப்படியே மயக்கத்தை கொடுக்குது. வீதி முனைகளில் வந்து தாமரை மொட்டுகள், செண்பக மலர்கள், இது எல்லாத்தையும் குப்பல் குப்பலாக குவிச்சிருக்காங்க. பக்தர்கள்லாம் அந்த பூக்களை வந்து வாங்கி அழகழகான ஓலை கூடைகளில் எடுத்துக்கிட்டு கோயிலை நோக்கி போகிறாங்க. ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் கலந்த ஒரு பக்தர் கூட்டம் அவங்க தெருவவே அடைச்சிக்கிட்டு போகிறாங்க. காவி துணி போட்ட புத்த சந்நியாசிகளும் அங்கங்கே இருந்தாங்க. சாது சாது அப்படின்னு பெருங்கோஷம் அந்த பக்தர்கள் கூட்டத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு வியப்பாக இருந்துச்சு. ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஏதோ யுத்த கேந்திரத்துக்கு வர்றதா தான் நினச்சோம், இதை பார்த்தா புத்த க்ஷேத்திரமாவில் இருக்குது அப்படின்னா. ஆமாப்பா, 1000 வருஷமாக இது பிரசித்தி வாய்ந்த புத்த க்ஷேத்திரம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான். ஆனால் இப்போ இது சோழ சைன்யத்தோட வசத்தில் தானே இருக்குது. ஆமாம், சரிதான், இப்போவும் நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் சோழ வீரர்கள் யாரையுமே இங்கே காணாமே, அவங்கெல்லாம் ஊருக்கு வெளியில் படை வீடுகளில் தங்கியிருக்காங்க இளவரசரோட கட்டளை.
எந்த இளவரசர்? இன்னும் சந்தேகம் போகலை வந்தியத்தேவனுக்கு. நீ ஏன், நம்ம யாரை தேடிட்டு வந்திருக்கோமோ அந்த இளவரசர் தான். அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இளவரசரை இங்கே தேடிட்டு இல்லை அப்படின்னு பார்த்திபேந்திரன் திருப்பி போய்கிட்டு இருக்கான். நம்ம மறுபடியும் இங்கேயே வந்து தேடுறோம் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அந்த பல்லவன் இல்லைன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா தம்பி? நானே தேடி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிருவேன். இரணியன் வந்து ஹரி அப்படிங்கிற தெய்வமே இல்லைன்னு சொன்னான், அந்த பிரகலாதன் நம்பிட்டானா என்ன அப்படிங்கிறான். ஓஹோ வீர வைஷ்ணவரே, நம்ம நாட்டில் சைவர்களோட ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க, இங்கே இத்தனை புத்த சன்னியாசிகள் போகிறாங்க, நீ பாட்டுக்கு சும்மா வர்றீங்க, என்ன காரணம்? எதிரி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு பயந்துட்டீங்களா? தம்பி பயம்னா என்ன, அது எப்படி இருக்கும்? கருப்பா பூதாகரமா யானை அளவுக்கு பெருசாக இருக்கும், நீ பார்த்ததே இல்லையா? இல்லை அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்லிட்டு வீதி ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் போனான். அவங்கள பார்த்தா தமிழர்கள் மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தான். வைஷ்ணவரே, அவங்ககிட்ட போய் என்ன கேட்டீங்க? விஷ்ணு பெரியவரா புத்தர் பெரியவரான்னு கேட்டிங்களா? இந்த ஊரில் யாரை கேட்டாலும் புத்தர் பெரியவர்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு புத்தர் சிலையும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்கலையா? இப்படியே கேலி பேச்சு பேசுகிறான் வந்தியத்தேவன். தம்பி, என்னோடய வீர வைஷ்ணவத்தை எல்லாத்தையும் ராமேஸ்வரத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன், ராஜ காரியமாக தெரியுதா? சரி, அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன போய் பேசுனீங்க? இளவரசரை பற்றி கேட்டிங்களா? இல்லை இல்லை இல்லை, இந்த ஊரில் இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டேன். என்ன விசேஷமா? இன்னைக்கு இங்கே சீன யாத்ரீகர்கள் வந்து ரெண்டு பேர் வரப்போகிறாங்களாம், அதுக்காக இந்த புத்த விகாரத்தில் வந்து விழா நடக்குதான், அதனால தான் இங்கே கோலாகலம். சீன யாத்ரீகர்கள் எங்கேருந்து வர்றாங்க? நேற்று இங்கே வந்துட்டு சிம்மகிரிக்கு போனாங்களாம், சிம்மகிரியிலேருந்து இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்களாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க. சிம்மகிரி எங்கே இருக்குது? இங்கிருந்து காத தூரத்தில் இருக்குது, இன்னும் சிங்களவர் வசத்தில் தான் இருக்குது. பகல் விளையாக இருந்தால் இங்கிருந்தே பார்க்கலாம். சிம்மகிரி குன்று ஒன்று இருக்குது, அதோட உச்சியில் ஒரு பலமான கோட்டை இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு குகையில் அற்புதமான அழியா வர்ண சித்திரங்கள்லாம் இருக்குது. அந்த ஓவியங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த சீனத்திலேருந்து வந்தவங்கள்லாம் போயிருக்கணும். குன்றில் ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதோ பார் அப்படின்னு பேசிக்கிட்டே என்னத்தையோ காமிக்கிறான் ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியான் காமிச்ச இடத்துல ஒரு அலங்காரம் பண்ண பெரிய யானை வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட அம்பாரியில் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க தோற்றம் உடை அதை பார்த்தாலே தெரிஞ்சுது, அவங்க தான் வந்து சீன யாத்திரிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யானை பாகன் ஒருத்தன் கையில் அங்கசத்தோடு உட்காந்துருந்தான். யானையை சுற்றி ஜனங்கள் அரவர கோஷங்கள்லாம் கிளப்பிக்கிட்டு வந்தாங்க. பாத்தியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன் பார்த்தேன், அப்பா எவ்வளோ பெரிய யானை, பக்கத்தில் எங்கேயாவது பள்ளம் இருக்கான்னு பார்க்கலாமா? வேணாம் வேணாம், வீதியில் கொஞ்சம் ஒதுங்கி நின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யானை நெருங்கி வந்ததுமே வீதி ஓரமாக இவங்கெல்லாம் ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. யானை அவங்கள கடந்து போகுது, ஜனக்கூட்டமும் யானையை தொடர்ந்தே போயிடுச்சு. வந்தியத்தேவன் வந்து இந்த அம்பாரியில் உட்காந்துருந்த யாத்திரிகர் மேலேயே கண்ணா இருந்தான். புத்தர்களோட புண்ணிய க்ஷேத்திரங்களை பார்க்கறதுக்காக எவ்வளவு தூரம் பிரயாணப்படி வந்திருக்காங்க இவங்க, எத்தனையோ கடல்களையெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அந்த சீனர்களோட பக்தியை நினச்சி அப்படியே வியந்துக்கிட்டான். அவங்களுக்கு இங்கே இவ்வளவு உபசாரங்கள்லாம் நடக்கிறது வந்து நியாயமான காரியம்தான், ஆனால் யுத்தம் நடக்கிற காலத்துலேயும் இவங்களோட யாத்திரைக்கு பங்கம் விளைவிக்காமல் நடக்கிறது எவ்வளவு அதிசயம்! எல்லா இளவரசரோட ஏற்பாடாக தான் இருக்கணும். எவ்வளவு பெருந்தன்மையான காரியங்கள் செய்கிறார் அவர், அவரை தேடி பிடிக்கிறது முடியுமா? இந்த வைஷ்ணவனோட இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கோம், வந்தது எல்லாம் வீணாக போயிருமா அப்படின்னு யோசிக்கிறான் வந்தியத்தேவன். தம்பி பாத்தியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன், என்ன தெரிஞ்சது? சீன யாத்திரிகரோட முகம் சப்பையாக இருந்துச்சு, அவங்க உடை விசித்திரமாக இருந்துச்சு. ஐயோ, யாத்திரிகர்களை பற்றி நான் கேட்கல, பின்ன யானை பாகனை கவனித்து பார்த்தியான்னு கேட்டேன். யானை பாகனையா? நான் கவனிக்கலையே அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அழகாக இருக்குது அந்த யானை பாகனோட பார்வை தற்செயலாக நம்ம மேலே விழுந்துச்சு. அப்போ அவனோட கண்ணில்
ஒரு ஒளி ஜொலிச்சிச்சு. கவனிக்கலையா? அது என்ன? யானை பாகனோட கண்ணில் தீவர்த்தி போட்டிருக்கா என்ன ஜொலிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். நல்ல ஆழினி, உன்னோட அஜாக்கிரதையை நினச்ச ஆச்சரியப்படுறதா, இல்லை முக்கியமான காரியத்தை உன்னை போய் நம்பி ஒப்படைச்சிருக்காளே குந்தவை, அவங்க காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுறதான்னு தெரியல. போனால் போகட்டும் கூட வா அப்படிங்கிற ஆழ்வார்க்கடியான். யானை அப்புறம் யானையை சுற்றி இருந்த கூட்டம், அதுக்கு பின்னால் கொஞ்சம் தூரத்தில் இவங்களும் போகிறாங்க. புத்த விகாரத்தோட வாசலுக்கு வந்ததுமே யானை நிற்கிது. அப்புறம் யானை பாகன் ஏதோ சொல்லவும் யானை மண்டிக்கிட்டு படுக்குது. யாத்திரிகர்கள் வந்து இறங்கிட்டாங்க. புத்த விகாரத்தோட வாசலில் கும்பலாக நின்ன புத்த பிக்ஷுக்கள் எல்லாரும் அந்த சீனத்திலிருந்து வந்தவங்களை வரவேற்று கூட்டிட்டு போகிறாங்க. சங்கங்கள் முழங்கின, ஆலாச்ச மணிகள் ஒலிக்குது. விகாரத்தோட மேல் மாடத்திலிருந்து மலர் மாதிரி பொழியுது. புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற கோஷம், அப்படி ஒரு சத்தம். சீனத்திலிருந்து வந்தவங்க ரெண்டு பேரும் விகாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. கூட வந்தவங்களில் பெரும்பாலோர் அவங்களுக்கு பின்னாடியே விகாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த யாத்திரிகர்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே யானையோட கழுத்துலேருந்து இறங்கிட்டான் அந்த யானை பகன். யானையை எழுப்பி நடத்திக்கிட்டு போனான். கொஞ்சம் தூரத்தில் நின்றிருந்த நாலு பேரை பார்த்தான். அதில் அந்த நாலு பேரில் ஒரு ஆள்கிட்ட யானையை ஒப்படைச்சிட்டான். இன்னொருத்தனை கூப்பிட்டு ஆழ்வார்க்கடியானை சுட்டி காமிச்சு ஏதோ சொன்னான். மற்ற ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வீதியோட ஒரு திருப்பத்தில் திரும்பி மறைஞ்சிட்டான். யானைப்பாகன் ஒரு ஆளுக்கு வந்து ஆழ்வார்க்கடியானை சுற்றி காமிச்சான்ல, அவன் வந்து இங்கே வந்தான் நம்ம ஆழ்வார்க்கடியான்னு வந்தியத்தேவன் நிற்கிற இடத்துல. வந்து மெல்லிய குரலில், ஐயா என் கூட வர்றதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான். அதுக்காகவே காத்திருக்கிறோம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான். அடையாளம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, உடனே ஆழ்வார்க்கடியான் வந்து சேனாதிபதி கொடுத்து அனுப்பியிருந்த கொடும்பாளூர் முத்திரை மோதிரத்தை வந்து காமிக்கிறான். சரி என் பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் வந்து முன்னாடி போகிறான். இவங்க எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. ஊரை தாண்டி போயிட்டாங்க. ஒரு குறுகலான காட்டு பாதை. அது வழியாக கொஞ்சம் தூரம் போனதும் பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்த ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே காத்திருக்கணும் அப்படின்னு அந்த வீரன் சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அவங்க வந்த வழியை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வரைக்கும் நம்ம வந்தியத்தேவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் என்ன மர்மம், எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் சீக்கிரத்தில் புரிஞ்சிடும், கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான். அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு பின்னால் ரெண்டு குதிரைகள் கட்டியிருந்தாங்க. ரெண்டு குதிரை தான் இருக்குது அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. யானை பாகனை பற்றி வேணுமோ சொன்னானே, என்ன மர்மம்? அவனோட முகத்தை ஒரு கணம் தான் பார்த்தான் வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் கவனம் எல்லாமே இந்த சீன ஆளுக மேலே போயிடுச்சு. யானை பாகனோட முகத்தை நினச்சி நினச்சி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறான், நான் ஞாபகமே வரல. வைஷ்ணவரே, அந்த யானை பாகன் யாரு, என்கிட்ட சொல்லக்கூடாதா? யாராக இருக்கோ நீயே ஊகிச்சுப்பாரு. யானை பாகன் தான் பொன்னியின் செல்வரா? அந்த யானை பாகனோட கண்களில் ஒரு கணம் ஒரு பிரகாசம் ஜொலிச்சிச்சு. அதிலிருந்து அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. உன்ன மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? மாட்டாங்க மாட்டாங்க. சீனத்திலிருந்து வந்த யாத்திரிகர்களுக்கு இளவரசர் யானை பகரா இருப்பாருன்னு யார் தான் எதிர்பார்ப்பாங்க? அப்புறம் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் வந்து இளவரசரை பார்த்ததும் கிடையாது. சரி, இந்த சீன யாத்திரிகர்கள் வந்து சிம்மகிரியிலேருந்து வந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், சிம்மகிரி இன்னும் சிங்களவர் வசத்துலையில் இருக்குது. ஆமாம், அப்போ எதிரிகளுக்கு மத்திலியாக போயிட்டு வர்றார் இளவரசர். சிம்மகிரி மட்டும் என்ன, பகைவர்கள் இருக்கிற பிரதேசத்துக்கு மத்தியில் இருக்கிற மாகியங்கானா சமந்தகூடம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு கூட இந்த சீன யாத்திரிகர்களோடு அவர் போயிட்டு வந்திருக்கார். எதுக்கு இவ்வளவு அபாயத்துக்கு உட்பட்டார்? அந்த க்ஷேத்திரங்கள்லாம் சிற்ப சித்திர அதிசயங்கள் நிறையா இருக்கும். அதை பார்க்கணுங்கிற அளவு கிடந்த ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல ஆசை, நல்ல இளவரசர். இப்படி விளையாட்டு புத்தியாக இருக்கிற இளவரசரையா வந்து முடி மன்னர் வணங்குற ஏக சக்கராதிபதி ஆவார் அப்படின்னு அந்த குழந்தை ஜோசியர் சொன்னார் அப்படின்னு அதிசயமாக கேட்குறான் வந்தியத்தேவன்.
அப்படி குழந்தை ஜோதிடர் சொன்னாரா தம்பி? ஏன் கேட்குறீங்க, நீங்களும் அதை நம்புறீங்களா? நான் ஜோசியத்தெல்லாம் நம்பலை தம்பி. ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. பின்ன என்ன? ஜோசியம் பார்க்காமலேயே எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பவே திடீர்னு குதிரைகளோட குழம்பு சத்தம் கேட்குது. அவங்க இடத்த நோக்கி வருது. மரத்துக்கு மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவன் அவசரமாக கீழே இறங்கி வந்தான். பின்னால் கட்டியிருந்த ரெண்டு குதிரையையும் பிடிச்சிக்கிட்டு வந்தான். ஒரு குதிரையில் வந்து தான் ஏறிக்கிட்டான், இன்னொன்றில் வந்து ஆழ்வார்க்கடியான ஏறிக்க சொன்னான். கொஞ்ச நேரத்தில் இந்த பாதையோட நிறைய குதிரைகள்லாம் போகும், அதுக்கு பின்னாலேயே நாமும் போயிடணும் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறான். வந்தியத்தேவன் வேகமாக, எனக்கு எங்கே குதிரை அப்படின்னு கேட்குறான். இவரை மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. யாரோட கட்டளை? அதை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த வீரன். இளவரசரை நான் உடனே பார்க்கணும், ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி எனக்கொன்றும் தெரியாது ஐயா. ஆழ்வார்க்கடியான் உடனே வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் போய் இளவரசர்கிட்ட சொல்லி உன்னையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறான். வந்தியத்தேவனுக்கு பொறுக்கலை. வைஷ்ணவரே, நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம், உங்களுக்குன்னு தெரியாதா அப்படிங்கிறான். சரி, அந்த ஓலையை என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்றேன். அது முடியாது. அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, வேறு வழி இல்லை. வேறு வழியே இல்லையா? இல்லவே இல்லை அப்படின்ட்டு ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவனோட உள்ளம் அப்படியே குமுறுது. ஆழ்வார்க்கடியானா இளவரசர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆழ்வார்க்கடியான் அவர்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி. அது முடியாது. இப்போ குதிரைகள் பக்கத்தில் வந்துருச்சு, அவங்க இருக்கிற இடத்த நோக்கி கடந்தும் போயிருச்சு. மின்னல் மின்னுற வேகத்தில் போகுது. மண்டபத்தில் குதிரைகள் மேலே ஆயத்தமாக இருந்தாங்கள் அந்த வீரனும் ஆழ்வார்க்கடியானோ இப்போ குதிரையோட முகக்கயிறை வந்து இழுத்து குலுக்கி புறப்பட தூண்டுனாங்க. அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். குதிரை மேலே இருந்த வீரன் இருந்தால அவனோட ஒரு காலை வந்தியத்தேவன் பிடிச்சி ஒரு எத்து எத்தி தள்ளுனான். அந்த மனுஷன் அப்படியே தடால்னு விழுந்தான். வந்தியத்தேவன் குதிரை மேலே தாவி ஏறுனான். குதிரை பறந்துச்சு. பின்னாடியே ஆழ்வார்க்கடியானோட குதிரையும் பறந்து போச்சு. கீழே விழுந்தான வீரன் அவன் கூச்சல் போட்டுக்கிட்டு உரையில் இருக்கிற கத்தியை எடுத்து எரிஞ்சான். வந்தியத்தேவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு குதிரையோட முதுகோடு ஒட்டி படுத்துக்கிட்டான். வீரன் எரிஞ்ச கத்தி வேகமாக போய் ஒரு மரத்தில் ஆழமாக பாஞ்சிருச்சு. குதிரைகள் ரெண்டும் காத்தா பறந்து போகுது. முன்னால் போச்சுல மூணு குதிரை, அதுக்கு பின்னால் ரொம்பவும் பக்கத்தில் போகாமலும் ரொம்பவும் பின்தங்காமலும் இந்த ரெண்டு குதிரையும் போச்சு. நல்ல வேலை செஞ்ச தம்பி அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்தினான். ஆனால் வந்தியத்தேவன் பதில் பேசவே இல்லை. இதோட முடிவு என்ன ஆக போகுதோ அப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை. ஒரு பொண்ணோட வார்த்தைக்காக எதுக்காக கடல் கடந்து இந்த தூர தேசத்தில் வந்து இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வேற வருது. குதிரைகள் வாயு வேகம் மனோ வேகமாக அந்த குறுகலான காட்டு பாதையில் போய்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே அருள்மொழிவர்மர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படி நினச்சி தான் இப்போ வந்தியத்தேவன் வந்து வீரனை பிடிச்சி தள்ளிட்டு குதிரை மேலே போகிறான். ஆனால் எங்கே போய் முடிய போகுது? இதனால் வந்தியத்தேவனுக்கு எதுவும் அபாயம் நேருமா? வந்தியத்தேவன் குழம்புறது உசிதமான காரியமா? இதெல்லாம் மேலே பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 30க்கு. நன்றி. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் எங்கள் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி.